நினைவு கூறுதலின் தியானங்கள் ரீப்ரிண்ட் நம்பர் 55-38 செப்டம்பர் 1914 பக்கம் 456 பாடத்தின் தலைப்பு ரட்சிப்பின் பாத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் ஆதார வசனம் 116 சங்கீதம் 12-14 வசனங்கள் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் இந்த வார்த்தைகளானது தீர்க்கதரிசியாகிய தாவீதுக்கு இல்லாத அளவுக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு விசேஷித்த அர்த்தமுடையதாய் காணப்படுகின்றது எனினும் இந்த வார்த்தைகளில் அடங்கும் உணர்வினை குறித்த சரியான கருத்தினை தீர்க்கதரிசி அதிகமாகவே கொண்டிருந்திருப்பார் என்று நாங்கள் எண்ணுகிறோம் தேவனுடைய காருண்யம் குறித்து ராஜாவாகிய தாவீது உணர்ந்தவராகவே இருந்தார் என்பதில் ஐயமில்லை கர்த்தரிடமிருந்து தனக்கு வந்திட்டதான ஆசீர்வாதங்களுக்காக மிகவும் நன்றியுள்ள மற்றும் உணர்வுமிக்க இருதயத்தை தாவீது கொண்டிருந்ததை அவரது சங்கீதங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன அவரது இருதயமானது நான் கர்த்தருக்கா எண்ணத்தை செலுத்துவேன் அவரது கிருபைகள் அனைத்திற்குமாக நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சரியாகத்தான் கூறியுள்ளது ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்டதான தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தாவீது அறிந்திருந்தார் ஒரு காலகட்டத்தில் தேவன் பூமியின் குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பார் என்றும் இந்த ஆசீர்வாதமானது ஆபிரகாமின் சந்ததி வாயிலாக கடந்து வரும் என்றும் தாவீது அறிந்திருந்தார் தாங்கள்தான் ஆபிரகாமின் சந்ததி என்பதை இஸ்ரேல் ஜனங்கள் அறிந்திருந்தார்கள் இவர்களில் ஒருவர் தாவீதும் ஆவார் மற்றும் ஏதோ ஒரு விதத்தில் தனக்கும் இவ்வாக்கு தத்தத்தில் பங்குண்டு என்பதாக அவர் உணர்ந்திருந்தார் காரியம் அவருக்கு தெளிவாக தெரியவில்லை எனினும் ஆபிரகாமின் சந்ததியே உலகத்தை ஆசீர்வதிக்கும் என்பதை அறிந்திருந்தார் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்று தெரிவித்ததின் மூலம் தான் அந்த இரட்சிப்பின் பங்கடையத்தக்கதாக கர்த்தர் தனக்கு அனுமதிக்கும் அனுபவங்கள் எதுவாயினும் அதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் மனதில் எண்ணம் கொண்டிருந்தார் என்று நாம் எண்ணுகிறோம் தானும் அத்தகையதொரு பங்கை அடையத்தக்கதாக அவர் கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து தொழுது கொண்டார் தான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்து வருபவரும் ஆனார் அவர் மனப்பூர்வமான பொருத்தனைகளை பண்ணியிருந்தார் மற்றும் அதை அவர் நிறைவேற்றப் போகிறார் இதை அவர் ஒரு சாக்கியமாக கருதுபவரானார் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் மகிழ்ச்சி கொள்பவராய் காணப்படுபவரானார் ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு ஆழமான அர்த்தம் கொண்டுள்ளது எனும் தலைப்பின் கீழ் காணலாம் கிறிஸ்தவனுக்கு இவைகள் அனைத்தும் மிகவும் ஆழமான அர்த்தமுடையவையாகும் நமது கர்த்தர் இயேசு துவங்கி சபையினுடைய மாபெரும் தலையானவருடன் உடன் சுதந்திரர்கள் ஆவதற்கு அழைக்கப்பட்டதான தேவனுடைய புத்திரர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளானது விசேஷித்த அர்த்தமுடையவையாகும் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு புத்திரத்துவத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான இவர்கள் தேவனுடைய இரக்கங்கள் அனைத்திற்குமாக விசேஷித்த விதத்தில் திருப்பி செய்திடுவதற்கு விருப்பம் கொண்டுள்ளனர் இவர்கள் தாவீதை போன்றில்லாமல் தங்களுடைய பாவங்களுக்கான நிஜமான மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களானார்கள் தாவீதினுடைய பாவங்கள் நிழலான விதத்தில் மாத்திரமே மூடப்பட்டன மற்றும் இவரே நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று கூறுவாரானால் இதை காட்டிலும் மிக அதிகமாகவே நம்மால் நான் கர்த்தருக்காக எண்ணத்தை செலுத்துவேன் என்று கூறிட முடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் பின்வருமாறு நமக்கு புத்தி கூறியுள்ளார் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ரோமர் 12:1 இதையே நாம் மகிழ்ச்சியுடன் செலுத்துகிறோம் அதாவது நம்முடைய சரீரங்களை ஜீவபலிகளாக செலுத்துகிறோம் ஒவ்வொரு உண்மையும் பெருந்தன்மையுமான இருதயத்தில் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் கைமாறாக நன்றியறிதலே காணப்படும் மற்றும் இவைகளை காட்டிலும் இனிமையான பொருத்தம் எதுவும் இல்லை மற்றும் இவைகளே உயர்குணங்களை பெற்றிடுவதற்கும் சிறந்தவைகளை செய்திடுவதற்கும் அதிகம் ஏவுகின்றதாயிருக்கும் தம்முடைய பிள்ளைகள் தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உண்மையான பெருந்தன்மையின் மற்றும் மிகுந்த நன்னெறியின் பண்புகள் அனைத்தையும் வளர்த்தி விருத்தி செய்திடுவதற்கு
தேவன் விரும்புகின்றவராய் காணப்படுகின்றார். ஆகையால் நமக்கு பாராட்டப்பட்ட அன்பு மற்றும் இரக்கத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாம் கவனிப்பதும் அதற்கே உரிய நன்றியையும் போற்றுதலையும் உணர்ந்து கொள்ளுதலையும் கைமாறாக காண்பித்திடுவதற்கு கவனமாயிருப்பதும் மிகவும் ஏற்ற காரியமாயிருக்கிறது. சுயநலமோ அல்லது கவனமற்ற தன்மையோ ஆத்மாவினுடைய சிறந்த இயல்புகளை நெருக்கி போடும் போது எத்தனை தரம் நமக்கு பாராட்டப்பட்ட அன்பானது கைமாறு பெற்றுக் கொள்ளாமல் கடந்து போக வேண்டியுள்ளதாய் இருக்கிறது. மனிதனுடைய அன்பும் இரக்கத்தின் செயல்பாடுகளுமே நன்றியறிதல் மற்றும் பாராட்டுதல் உணர்ந்து கொள்ளுதல் எனும் பண்புகளை வெளிப்படுத்துவதற்கு நம்மை அதிகமாய் பெரும்பாலும் தூண்டுகிறதானால் நமது பரமபிதாவினுடைய தொடர்ச்சியான கிருபையும் உருக்கமான இரக்கமும் நம்முடைய ஆத்மா நன்றியோடு ஒப்புக்கொள்ளுதலையும் துதிசாற்றுதலையும் கைமாறாக வெளிப்படுத்தத்தக்கதாக நம் ஆத்மாவை தூண்டிவிடுவது பொருத்தமானதாகவே உள்ளது. நாம் பெற்றிருக்கின்றதான ஒவ்வொரு நன்மைக்கும் நாம் அவருக்கு கடன்பட்டிருக்கிறோம். இவைகளின் அர்த்தத்தை அவருடைய அன்பினால் உன்னதமானவரின் மறைவிடத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்களும் நமது பிதாவினுடைய பொக்கிஷசாலையினுடைய ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான கோதுமைகளையும் அனுபவிக்கிறவர்களுமாய் இருப்பவர்கள் மாத்திரமே அறிந்து கொள்ளுவார்கள். அவரது கிருபைக்குரியவர்களாய் நாம் விசேஷமாய் காணப்படுகிறோம். அவரது கிருபை ஓ எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நமக்கான விசேஷித்த ஏற்பாடுகள் அடங்கிய நீண்டதொரு பட்டியலை நம்மில் யாராகிலும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் போய்விடக் கூடுமோ? நம்முடைய ஜீவியங்களின் கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து பார்க்கையில் நம்மில் யாரால்தான் கீழே கவிஞன் ஆச்சரியத்துடன் கூறுவது போன்று கூறாமல் காணப்பட முடியும்? நான் திரும்பி பார்த்து நாளுக்கு நாள் தேவன் என்னை வழிநடத்தி வந்த பாதையின் நிமித்தம் துதி ஏறெடுக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எத்தனை ஆச்சரியமாய் வழிநடத்தியுள்ளார். அவரது பிள்ளைகள் என்றென்றும் அவரது தொடர்ச்சியான பராமரிப்பின் கீழ் காணப்படுகின்றவர்களாக இருக்கின்றனர். நன்மையான எதையும் அவர்களுக்கு அவர் விலக்கி வைக்கவில்லை மற்றும் அவருக்கு அவர்கள் கீழ்ப்படிதலோடு காணப்படும் பட்சத்தில் அனைத்தும் அவர்களுடைய நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகின்றதாய் இருக்கின்றது. வெயிலிலும் நிழலிலும் மகிழ்ச்சியிலும் கண்ணீர்களிலும் அமைதியான சூழ்நிலைகளிலும் புயலும் சீற்றமுமான வேலைகளிலும் பல வருடங்களாக கர்த்தரை நம்பி கடந்து வந்தவர்களில் எவர்தான் அவரது விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களினுடைய உண்மையையும் அவரது உறுதியான உண்மையையும் கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடும்? நிச்சயமாய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. யோவான் 23:14. நம்முடைய வாழ்க்கையின் சிறிய மற்றும் பெரிய காரியங்களில் அவர் எப்போதும் நமக்கான நன்மை கடுத்த காரியங்களை கவனிக்கிறவராகவே இருந்துள்ளார். துன்ப காலம் ஒவ்வொன்றிலும் நம்பிக்கையூட்டும் ஓர் அம்சம் இருந்துள்ளது. கர்த்தர் செய்துள்ளதான உபகாரங்கள் அனைத்திற்குமாக நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்ல முடிகிற எதையாகிலும் நாம் பெற்றிருக்கிறோமா? எதுவுமே இல்லை. பிள்ளைகளுக்கு தாங்கள் பாராட்டியுள்ள தயவுகளின் மதிப்பினை பிள்ளைகள் உணர்ந்து ஏற்றுக்கொள்வதை காண்பதற்கு அன்புள்ள பெற்றோர்கள் விரும்புவது போன்றே நமது பரமபிதாவும் அவரிடத்திலான நமது மனப்பான்மையையும் நம்மிடத்திலான அவரது கிருபைகளின் மற்றும் அன்பின் மதிப்பினை நாம் உணர்ந்துள்ளதை நாம் வெளிப்படுத்துவதை கூர்ந்து கவனிக்கின்றவராய் காணப்படுகின்றார். நமக்கு அருளப்பட்டதான அவரது சொல்லி முடியாத ஈவுகளானது அவரது இருதயத்தினால் மிகுந்த விலை செலுத்தப்பட்டு அருளப்பட்டவையாகும். ஆகவே நமது மீட்பரிடத்திலான விசுவாசத்தின் மூலமாக நாம் நன்றியோடு இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கான நமது பொருத்தனைகளை செலுத்திடுவோமாக. பாடுகள் மற்றும் சந்தோஷத்தின் இந்த பாத்திரத்தை நாம் நமது அருமை ஆண்டவரோடு கூட பானம் பண்ணிடுவோமாக. நாம் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்போம். ஏசாயா 12:2. தம்மிடத்தில் தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்துள்ளவர்களுக்காக பிதா ஒரு விசேஷித்த ஏற்பாடு பண்ணியுள்ளார். அவர்களுக்காக அவர் ஏற்பாடு பண்ணியுள்ளதான அனுபவங்களானது இரட்சிப்பின் பாத்திரமாய் காணப்படுகின்றது. இந்த பாத்திரத்தை நாம் கர்த்தரிடமிருந்து ஏற்றுக்கொள்வது என்பது அவரது ஏற்பாட்டின்படி நமக்கு கடந்து வருகின்றதான அனுபவங்களானது எப்படிப்பட்டவைகளாக இருப்பினும் துக்கமாகவோ அல்லது சந்தோஷமானதாகவோ
வலியானதாகவோ அல்லது இன்பமானதாகவோ இருப்பினும் அவ்வனுபவங்கள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளுவதாக காணப்படும். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று இயேசு தெரிவித்தது போலவே நம்முடைய இருதயங்களுடைய வார்த்தைகளும் காணப்பட வேண்டும். மோசே வனாந்திரத்தில் சர்ப்பத்தை உயர்த்தினது போன்று கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும் என்று நிழலில் கர்த்தரை குறித்து முன்னுரைக்கப்பட்டுள்ளது. நிஜமான மாபெரும் பாவ நிவாரண பலியாக தாம் காணப்படுவார் என்பதை, விழுந்து போன மனிதனுக்காக தாம் பாவமாக்கப்படுவார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். தமக்காக பிதா ஊற்றியுள்ளதான பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கு தாம் மிகவும் விருப்பத்துடன் காணப்படுவதாக கர்த்தர் குறிப்பிட்டார். மேலும் அந்த பாத்திரத்தையே அவர் நமக்கு கொடுத்துள்ளார். ராஜ்யத்தில் தமக்கருகில் உட்காருவதற்கு விரும்பிட்டதான தமது சீஷர்களை நோக்கி நமது இரட்சகர், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க உங்களால் கூடுமா என்றார். அவர் கடைசி வரைக்கும் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினார். அதன் அடி மண்டி வரைக்கும் அவர் பானம் பண்ணினார். இப்படியாகவே அவரது பின்னடியார்களின் விஷயத்திலும் காணப்பட வேண்டும். நாமும் அதே பாத்திரத்தில் பானம் பண்ணிட வேண்டும். அது நமக்கான தனிப்பட்ட பாத்திரம்தான். எனினும் அது அவருடைய பாத்திரமாகும். நாம் உண்மையிலேயே நேர்மையாய் காணப்படுவோமே ஆனால் பாத்திரத்தில் உள்ள நமக்கான பங்கை நாம் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்கின்றவர்களாய் இருப்போம். இன்னுமாக நாம் அதை பானம் பண்ணுகையில் அவர் நம்மோடு கூட இருப்பார் என்பதையும், நாம் தனிமையில் காணப்படுவதில்லை என்பதையும் நாம் அறிவோம். அவரது அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரின் அனுபவங்களையும் அவர் மேற்பார்வையிடுகிறார். மற்றும் ஒவ்வொரு சோதனை மற்றும் பரீட்சையிலும், ஒருவேளை பரீட்சை நமக்கு மிகவும் கடுமையாகி போகும் வேளையில் தப்பித்துக் கொள்வதற்கான ஏதோ ஒரு போக்கையும் அவர் அருளுவார். ராஜ்யத்தில் சந்தோஷத்தின் பாத்திரம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலை நிறுவின தருணத்தின் போது ஆண்டவர் அப்போஸ்தலர்களுடனான தம்முடைய சம்பாஷணையில் கூறினதாவது, இது முதல் இந்த திராட்சப்பட ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 26:29. இங்கு நமது கர்த்தர் இரண்டு மகா நாட்களை, பாடுபடுகிற நாளையும் மற்றும் மகிமையின் நாளையும் வித்தியாசப்படுத்துகின்றார். இந்த சுவிசேஷ யுகமானது பாடுபடுகிற நாளாய் காணப்படுகிறது. 1000 வருட நாளானது மகிமையின் நாளாக காணப்படும். மற்றும் இது விசேஷமாக கிறிஸ்துவினுடைய நாள் என்று பேசப்படுகின்றது. திராட்ச பழரசமானது, சொல்லர்த்தமான பாத்திரமானது இரண்டு கருத்துக்களை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. திராட்சரச பாத்திரமானது, திராட்ச பழமானது அதன் ஜீவனை இழந்து போவதன் காரணமாக உண்டாகுகின்றது. திராட்ச பழமானது அதன் தனித்துவத்தை இழந்து போகின்றதாய் இருக்கின்றது. சாறு பிழிந்தெடுக்கப்படுகின்றது. மற்றும் இப்படியாக திராட்ச பழ ரசமானது பயன்பாட்டிற்கென ஆயத்தம் பண்ணப்படுகிறது. திராட்சரச பாத்திரமானது, திராட்சை சாரானது திராட்சை பழம் பிழியப்படுவதை மாத்திரமல்லாமல் ரசத்தின் காரணமாக உண்டாகும் மகிழ்ச்சியையும் கூட அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இப்படியாகவே அடையாளமான பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணும் விஷயத்திலும் காணப்படும். நமக்கு அது நமது இரட்சகருடைய பாடுகளையும் மரணத்தையும், மற்றும் இந்த பாடுகளில் அவரோடு கூட நாம் பங்கடைவதையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. ஆனால் திராட்சரசமானது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கூட அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. மற்றும் இப்படியான அர்த்தத்தில் வேத வாக்கியங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் முந்தின பந்தியில் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டதான வார்த்தைகளாகிய திராட்ச பழரசத்தின் விஷயத்தில் பாத்திரமானது ராஜ்யத்தின் சந்தோஷங்களை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. நமது கர்த்தர் இயேசுவுக்கான பூமிக்குரிய அனுபவங்களினுடைய விஷயத்தில் பிதா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பாதையை அமைத்து வைத்திருந்தார். இந்த பாதையானது பாடுகள் மற்றும் மரணம் எனும் அவருடைய பாத்திரமாக காணப்பட்டது. ஆனால் அவர் இந்த பாத்திரத்தில் உண்மையாய் பானம் பண்ணிட்ட பிற்பாடு அவருக்கு வித்தியாசமான வேறே பாத்திரம், வேறே அனுபவம், அதாவது கனம், மகிமை மற்றும் அழியாமை கொடுக்கப்படும் என்று பிதா அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். மேலும் அவருடைய பின்னடியார்கள் ஆகுவதற்கு விரும்புகிறவர்களுக்கும் இதே செய்தியை, அதாவது அவரோடு கூட பாடுபட்டார்களானால், அவரோடு கூட மரணம் எனும் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணினார்களானால், அப்போது அவர்கள்
சந்தோஷமாகி அவரது வருங்கால பாத்திரத்திலும் பங்கடைவார்கள் என்று இரட்சகர் முன்வைக்கத்தக்கதாக பிதா அவருக்கு அதிகாரம் அளித்தவரானார். இப்பொழுதுதான் அனுகிரக காலம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய பாத்திரமானது சந்தோஷத்தின் பாத்திரமாகவும் கசப்பின் பாத்திரமாகவும் காணப்படுகின்றது. கசப்பான காடியை குடிப்பதற்கென நாம் அழைக்கப்படும் போது பிதாவின் சித்தத்தை செய்வதில் கலிகூர்ந்தவராக இந்த கசப்பில் தைரியமாயும் உண்மையாயும் பங்கெடுத்தவரான அவரை நாம் நினைவு கூறுவோமாக. மற்றும் நாமும் தைரியம் கொண்டு நம்முடைய அருமை கர்த்தருடன் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவதற்கு பாத்திரமாய் நாம் கருதப்படுவதற்கு நாமும் களி கூறுவோம் ஆக. பரிபூரணராய் காணப்பட்ட அவருக்கே பாத்திரத்தில் பானம் பண்ணுதல் தொடர்புடையதான அவரது அனுபவங்கள் பற்றிய விஷயத்தில் தெய்வீக பலமும் உதவியும் அவசியமாய் இருந்தது. தேவையான உதவிக்காய் அவர் உண்மையாய் பிதாவை ஜபத்தில் நாடினது போல நாமும் காணப்பட வேண்டும். நாம் சோதனைகளுக்குள் பிரவேசிக்காதபடிக்கும் நமக்கான உதவி கடந்து வருகிறதான ஒரே ஒருவராகிய அவரிடத்திலிருந்து நாம் வேறு பக்கமாய் திரும்பி விடாதபடிக்கும் நாம் தொடர்ந்து விழிப்புடன் காணப்பட வேண்டும். இப்பொழுதே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று சங்கீதக்காரன் கூறியுள்ளார். 116 சங்கீதம் 14-18 வசனம் திருவிவிலியம். சபைக்கு இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாளாய் இருக்கின்றது. இப்பொழுதே பலிகள் ஏறெடுக்கப்படுவதற்குரிய காலமாய் இருக்கின்றதே ஒழிய எதிர்காலத்தில் அல்ல. நம்மால் மேற்கொள்ளப்பட்டதான இந்த பொருத்தனையை, பலியினாலான இந்த உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக கர்த்தர் இப்படியாக ஏற்பாடு பண்ணியுள்ளார். நாம் அர்ப்பணித்துள்ளதான மாம்சமானது பட்சிக்கப்பட வேண்டும். பலிபீடத்திலிருந்து ஒருவேளை நாம் பலியை எடுத்து போடுவதற்கு நாடுவோமே ஆனால் மாம்சத்தை அழித்து போடத்தக்கதாக நாம் கையாளப்படுவோம். இப்படியாக இல்லையேல் நாமே அழிந்து போக நேரிடும். நமக்காக பிதா ஆயத்தம் பண்ணியுள்ளதான பாத்திரத்தை நாம் உண்மையாய் பானம் பண்ணுவோமே ஆனால் இப்படியாக பானம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் வாக்களித்துள்ளதான ஆசீர்வாதங்களை நாம் பிற்பாடு பெற்றுக் கொள்ளுகின்றவர்களாய் இருப்போம். ஆகையால் இப்பொழுது தற்கால ஜீவியத்தில் அவர் நமக்கு அளித்துள்ளதான இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணுகிறோம். ஏனெனில் இப்பொழுது இதை செய்யவில்லை எனில் வரவிருக்கின்றதான ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களின் காலப்பகுதியில் நாம் எந்த பங்கையும் பெற்றிராதவர்களாக காணப்படுவோம். நமது கர்த்தருடைய விஷயத்தில் சொல்லர்த்தமாக சிலுவையில் அறையப்படுதலானது அவசியமாய் இருந்தது. நியாய பிரமாணத்தினுடைய கோரிக்கையை அவர் முழுமையாய் சுமக்க வேண்டியிருந்தது. நியாய பிரமாணத்தின் கீழ் பயங்கரமான குற்றவாளியாக காணப்படுகிறவரின் விஷயத்தில் காணப்படுவது போலவே நியாயப்பிரமாணத்தினுடைய ஒவ்வொரு மீறுதலுக்கான தண்டனையை அவர் சுமக்க வேண்டியிருந்தது. இல்லையேல் அவரால் அனைத்து அல்லது ஒவ்வொரு யூதனையும் மீட்டிருக்க முடியாது. அவர் நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்தை சுமக்க வேண்டியிருந்தது. அவர் மரத்தில் தொங்க வேண்டியிருந்தது. ஆனால் நமது அனுபவங்கள் தொடர்புடைய விஷயத்தில் சிலுவை என்பது மரத்தினாலான சொல்லர்த்தமான சிலுவையாக காணப்படுவதில்லை. ஆணிகள் என்பது சொல்லர்த்தமான ஆணிகளாக காணப்படுவதில்லை. கசப்பான வார்த்தைகளும் தூஷணங்களும் திரித்து கூறப்படுதலும் தான் நமக்கான பங்காய் இருக்கின்றது. இன்னுமாக சரீரத்தினுடைய கடைசி அங்கத்தினர்கள் சிலருக்கு சில விதங்களில் சரீர ரீதியினாலான கொடுமைகளும் செய்யப்படலாம். நாம் அதை சிலுவையின் பாதையில் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். திராட்சை ஆலைகளினால் அடையாளப்படுத்தப்படுகிறதான சோதனையான அனுபவங்கள் வாயிலாக நாம் அனைவரும் கடந்து போக வேண்டும். தெய்வீக ஊழியத்தில் நாம் நமது ஜீவியங்களை ஒப்பு கொடுத்திட வேண்டும். மனிதன் எனும் விதத்தில் நாம் தடயம் இல்லாமல் போவதற்கும் மற்றும் புதிய சிருஷ்டிகள் ஆகுவதற்கும் வேண்டி நாம் நம்மை நொறுக்கும் அனுபவங்களுக்குள் ஒப்பு கொடுத்திட வேண்டும். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோமே ஒழிய மற்றபடி அல்ல. ஆகையால் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கான அழைப்பை நாம் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டுள்ளோம். பாத்திரமானது அதன் கடைசி வரை குடித்து முடிக்கப்படாதது வரையிலும் நாம் அடுத்த பாத்திரத்தை, அதாவது ராஜ்யத்தினுடைய சந்தோஷங்களாகிய பாத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நமது கர்த்தர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்த போது அது அவருக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொணர்ந்ததாய் இருப்பினும்
அது அவருக்கு இறுதி தருணம் வரையிலும், அதாவது முடிந்தது என்று சத்தமிட்டது வரையிலும் சோதனையான துயரம் நிறைந்த வேலை போன்றதாகவே இருந்தது. இப்படியாக சபையின் விஷயத்திலும் காணப்படும். நாம் பாத்திரத்தில் உள்ள அனைத்தையும் பானம் பண்ணிட வேண்டும். பாத்திரத்தில் உள்ள எதுவும் மீதியாய் வைக்கப்படக்கூடாது. நாம் அனைத்து அனுபவங்களையும் சகித்து சந்தித்தாக வேண்டும். கிறிஸ்துவினுடைய சரீரமானது அவர்களுடைய ஓட்டத்தை நிறைவு பண்ணும் போது கிறிஸ்துவினுடைய பாடுகள் அனைத்துமே நிறைவடைந்துவிடும். நமது கர்த்தர் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அவருக்கு சந்தோஷத்தினுடைய புதிய பாத்திரமானது கொடுக்கப்பட்டது. அப்போது தேவனுடைய தூதர்கள் அனைவரும் அவரை தொழுது கொண்டார்கள். சீக்கிரத்தில் நமக்கான சந்தோஷத்தின் பாத்திரமானது நமக்கு கொடுக்கப்படும். நித்திரையிலிருந்த பரிசுத்தவான்கள் 1878 வருடம் வசந்த இளவேனிற் காலத்தில் விழித்தெழுந்து தங்களுடைய பலனிற்குள் பிரவேசித்து ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை பெற்றுக்கொண்ட போது அது மகிமையானதொரு வேலையாக இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. மேலும் அவருடைய வருகையின் போது உயிரோடு இருப்பவர்களாக காணப்பட்டவர்கள் ஒவ்வொருவராய் வீட்டிற்குள் சேர்க்கப்படுகின்றார்கள். நாமும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டால் சீக்கிரத்தில் அவர்களோடு கூட இந்த சந்தோஷத்தின் பாத்திரத்தில் பங்கு பெறுகின்றவர்களாய் இருப்போம் என்பதில் ஐயமில்லை. கிறிஸ்துவினுடைய அங்கத்தினர்கள் அனைவரும் திரைக்கு பின்னாக வருவது வரையிலும் பூரண ஆனந்தம் அடையப்படாது என்று நாம் நம்புகிறோம். அப்போது அவரது சிங்காசனத்தில் நாம் பங்கடைந்து அவரது மகிமையிலும் பங்கு பெறுவோம். அப்போது நமது அருமை கர்த்தருடன் ராஜ்யத்தில் புதிய ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். ஏனெனில் இதுவே அவரது உண்மையுள்ள பரிசுத்தவான்கள் அனைவருக்குமான வாக்கு தத்தமாக இருக்கிறது. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று யெகோவா சொல்லுகிறார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய ஆதார வசனத்தினுடைய இறுதியில் சங்கீதக்காரன் தான் செய்த பொருத்தனைகளை அவருடைய தேவனுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் என்பதாக குறிப்பிட்டுள்ளார். நம்முடைய இருதயங்களில் நாம் உண்மையாய் நேர்மையாய் காணப்படுவது மாத்திரம் போதாது. மனுஷர் முன்னிலையில் ஒரு சாட்சியையும் வெளிப்படையான அறிக்கையையும் கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகின்றார். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. சத்தியத்தின் சாட்சியாளர்கள் அனைவரும் சத்தியத்திற்கு இரத்த சாட்சிகளாய் காணப்பட வேண்டும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் அவர்கள் சத்தியத்திற்காய் பாடுபடுவதற்கு விருப்பமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இப்படியாகவே சத்தியத்தின் கொடிதனை உண்மையாயும் தைரியமாயும் உயர்த்தி பிடித்திருப்பவர்களுக்கும் அதிகமாய் காணப்பட வேண்டும். இவர்களே எதிராளியானவனின் குறி இலக்காக காணப்படுவார்கள். தம்மை மனுஷர் முன்னிலையில் அறிக்கை பண்ணாதவர்களை தாமும் பிதாவின் முன்னிலையிலும் பரிசுத்த தேவ தூதர்கள் முன்னிலையிலும் அறிக்கை பண்ணுவதில்லை என்று நமது ஆண்டவர் கூறியுள்ளார். முற்றும் முழுமையாய் உண்மையுடன் காணப்படுபவர்களே நமது கர்த்தரை தலையாய் பெற்றுக்கொண்டவர்களும் சீக்கிரத்தில் இப்பொழுது பரலோக களஞ்சியத்தில் சேர்க்கப்படுபவர்களுமாகிய இந்த உண்மையுள்ளவர்களின் வகுப்பாரில் அடங்குவார்கள். ஆகவே நமது அருமை ஆண்டவருடன் நாம் பருகத்தக்கதாக நமக்கு ஸ்லாக்கியமுள்ளதான இந்த ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரத்தின் மதிப்பை நாம் அதிகதிகமாய் உணர்ந்து கொள்ளுவோமாக. மற்றும் தேவையான நேரங்களில் உதவிக்கான கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோமாக. தினந்தோறும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கண நேரமும் அவர் நமக்கு தேவையாயிருக்கிறார். நமக்கான மாபெரும் பரிந்து பேசுபவரின் நாமத்தில் நாம் எந்நேரத்திலும் கிருபையின் சிங்காசனத்தினிடத்தில் வரலாம். நமது பிதாவின் செவிகளானது எப்போதும் அவரது பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே உள்ளது. அவரது கண்ணின் கருமணி போன்ற அவர்கள் அவருக்கு பிரியமானவர்களாக காணப்படுகின்றனர். அவர்களை அவர் தமது உள்ளங்கைகளில் வரைந்திருக்கின்றார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்பது அவருக்கு சொந்தமானவர்களுக்கான அவரது வாக்கு தத்தமாக இருக்கிறது. நாம் செலுத்தும் அனைத்துமே அவரது நன்மைகள் அனைத்திற்கும் மற்றும் அவர் நமக்கு பாராட்டியுள்ளதான ஈடு இணையற்ற கிருபைகள் அனைத்திற்கும் திரும்ப செலுத்தப்படும் மிக மிக சிறு கைமாறாகவே இருக்கின்றது. ஆனால்
நம்முடைய சிறிய கைமாறுடன் கூட காணப்படும் அன்பு மற்றும் வைராக்கியத்தின் அளவானது நமது பரலோக பிதாவினிடத்திலும் மற்றும் நமது மாபெரும் மீட்பரிடத்திலுமான நமது நன்றி உணர்வின் அளவினை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. ஆண்டவரே, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என்னால் எண்ணி பார்ப்பதற்கு மிஞ்சி காணப்படுவதே உம் அன்பு. எந்தன் பாவப்பட்ட ஜீவனை வாங்கினவருக்கு எந்த புகழுரைதான் பொருத்தமாயிருக்கும்? தாழ்வில் இருந்த என்னையே திவ்ய தயவின் உயர்தலத்திற்கு உயர்த்தினீரே. எந்த வார்த்தைகள்தான் உம்மை துதிப்பதற்கு பொருத்தமாயிருக்கும்? எந்த வார்த்தைகள்தான் உம் அன்பை போன்ற அன்பினை வெளிப்படுத்துவதற்கு பொருத்தமாயிருக்கும்? ஆண்டவரே, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். எந்தன் இருதயத்தை, எந்தன் பலத்தை, எந்தன் ஜீவனை நான் கொடுக்க வருகின்றேனே. எந்தன் கரங்களை, எந்தன் குரலை மகிழ்ச்சியாய் உமக்கு, எந்தன் இரட்சகருக்கு, எந்தன் ராஜாவுக்கு சேவையில் அர்ப்பணிக்கிறேனே. ஆமேன்.